என்னடா மாப்பிள இப்ப இந்த பாட்டு போட்டு விட்டுட்டாங்க, பாட்டுக்கிட்ட மாத்தி கித்தி போட்டோம் போல இருக்கல, சீக்கிரம் போய் நிப்பாட்ட சொல்லு. இந்த பாட்டெல்லாம் எங்க அப்பா சீர் கொண்டு வருவாரு பாரு, அப்பதான் போடணும். இல்ல நீ வேற விருப்பத்ததுல சீக்கிரம் வா குளிச்சு ரெடி ஆகணும். அவ்வளவு பொம்பளை பிள்ளையில வர்ற நேரம் நம்ம டிக்டாப்பா ரெடி ஆகி நின்னாதான் அவ்வளவும் நம்மள பாக்கும். ஆமா அதுவும் சரிதான், வா வா சீக்கிரம் போய் ரெடி ஆகும். நம்மளும் கேட்கும் ரேடியோ சுட்டு கரவே பந்தல் கரவை மாதிரி வியாழச்சிற மாதிரி சமையல் கரை மாதிரி இருக்கும். இந்த காஸ்டியூம்ல நல்லா சூப்பரா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். ஐயா எப்படி கலக்கலா வரேன்னு மட்டும் பாரு. வா வா பாக்க தானே போறேன். வா இவ உருவத்தை வச்சுலாம் கிண்டல் பண்ணக்கூடாது, அது பாடி ஷேமிங். அப்படி பண்றதுலாம் தப்பு பத்துக்க, அப்படி சொல்லாது சோனி. அடையப்பா சந்தியாளுக்கு கோவலாம் வருதே, சரி சரி கோவப்படாத, நான் எதுவும் சொல்லல அந்த குள்ளமணியை சொல்றா. அதுவா அது உனக்கு வருங்கால மச்சான். ஆமா மச்சான பாத்தீங்களா மலவாள தோப்புக்குள்ள. இவ சோனி அவகிட்ட என்ன பேசணும்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காத பத்துக்க, அடி வாங்கிருவனி. இது யாருக்கு அது எனக்கு காட்டுங்களா? என்ன பண்ணுவேன்? நீங்க நாங்க வந்து ஒரு அரை மணி நேரம் போல ஆச்சு. அப்படியா? ஆன்ட்டி எங்க? அவங்க எல்லாரும் உங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ரெடி ஆகவே இல்லை, அதனால நீங்க போய் ரெடி ஆகுங்க. வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கு காஃபி டீ ஜூஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அச்சோ அவங்க எதுக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க? எங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களே அவங்களே பாத்துப்பாங்களே. யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்களா, அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, அதனாலதான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படியா? ஆமா எல்லாம் கிச்சனுக்கு போனா அதுங்க போட்ட மேக்கப் ஊறிக்கிறோம் சொல்லி போகாம உட்கார்ந்துருக்கோம். சரி நாங்க இப்ப ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். என்ன ரெடியாக போறீங்க? என்ன ரெடி ஆனாலும் இதே ஃபேன் ஷர்ட் தானே ஒண்ணு போட்டுட்டு வர போறீங்க. பெரிய இது மாப்பிள்ளை மாதிரி என்னமோ வர போறவே தான் முழுக்கிறீங்க. போங்க போங்க. இன்னும் குளிக்காம ஊத்த நிறைய சுத்திட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்தாச்சுக்கிற கெஸ்ட் எல்லாம், நீங்க இன்னும் குளிக்கவே இல்லை. இங்க பாரு மனுஷன் காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் எங்களுக்கு தான் தெரியும். பொம்பளை பிள்ளைல நீங்க வீட்டுல அது பாட்டு காசால்ட்டு உட்கார்ந்துருப்பீங்க. எங்களை எல்லாம் வெளியே தெருவுல அலைஞ்சி அங்க போய் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு அலைய விடுற எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். ரொம்ப முனுக்காதீங்க, வெளியே போற உங்களுக்கு தான் கஷ்டம், வீட்டுக்குள்ளே இருக்க எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். சரி சரி உங்க பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கிடுங்க, நாங்க குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாருங்க. போங்க போங்க. கப்பு தாங்கல, சடங்கு வீட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாம் மயக்கம் போட்டு செத்துற போறாங்க. அப்புறம் கொலைக்கேஸ்ல தான் உள்ள போன ஒழுங்கு மரியாதையை ஓடிடுங்க. இருந்தாலும் வாய் ரொம்ப அதிகம் தான்டா மாப்பிள்ள இந்த பிள்ளைக்கு. இவ சரண்யா வெளியே போறப்ப எனக்கு போர் அடிக்குது, எவ்வளவு நேரம் தான் இங்கே இருக்குது. இவ சஞ்சனா என் கூட கொஞ்ச நேரம் இருடி, எனக்கும் வெளியே வந்து எல்லாத்தையும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. வெளியே வரக்கூடாதுன்றாங்க, எரிச்சலாக வருது. உன்னை உள்ள இருக்க சொன்னவன நீ இரு, அதுக்கு இதுக்கு நானும் இருக்கணும், எரிச்சலாக வருது திரும்ப எனக்கு. இப்ப யாம்ப இப்படி பேசுற, உனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்ல அப்ப உனக்கு துணிக்கு நான் தானே இருப்பேன் கூட. எம்மா நானும் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன்பா, அப்படிலாம் சொன்னா கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஓடிடுவேன். அதெல்லாம் விட மாட்டேன், எல்லாரும் பிடிச்சு உள்ள உட்கார வச்சிருவாவ, உள்ள இருந்துதான் ஆகணும். அதெல்லாம் நான் இருக்க மாட்டேன்ப்பா, நானும் எந்திரிச்சு வெளியே ஓடிடுவேன். என்னமா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீயே?
ஆமா வேற என்ன, உங்கள்கிட்ட நகையை செய்ய சொல்லி காசை கொடுத்துட்டு நாங்க கடைக்கு வந்தா கடையில ஆளை காணோம், போன பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கியாரு. அப்ப வேற என்ன நினைக்கிறது, நாங்க இவ்வளவு தூரம் நாங்க வந்துட்டு அங்க எங்க நலஞ்சு திரிஞ்சிட்டு மறுபடியும் இப்போ உங்க கடைக்கு மறுபடியும் வந்துட்டு இருக்கோம். எங்க நிலமை என்னன்னு தெரியாம நீங்க வேற போன் எடுக்க மாட்டேங்கியாரு. அப்புறம் எப்படி உங்க மேல நம்பிக்கையா இருக்கதோனும், எங்களுக்கு அடுத்த முறை கடையில உங்ககிட்ட செய்ய கொடுக்கதோனும். உங்க நகை விஷயமா தான் கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு, அதனாலதான் லேட்டு. இப்ப நகை ரெடியா இருக்கு, நகை ரெடியா கொண்டாங்க போட்டோம். நேரம் ஆகுது, எந்த தாய்மாமனை காணும் தேடிட்டு அக்காவலாம். தாய்மாம் எங்க வரலையா வரலையா அவ்வளோ கேட்கவனே, எங்க தான் போன் அடிச்சுட்டு அடக்கா. சீக்கிரம் சீக்கிரம் நகையெல்லாம் செஞ்சாச்சியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணலாம், நேரம் இல்லைனாச்சு, சீக்கிரம் தாங்க. தான் வச்சிருக்கேன் எந்த எடுத்தாள் தாங்கய்யா, நீங்க கேட்ட அஞ்சு பவுன் ஆறும் செய்குள்ளி செய்யாதாருன்னு அவ்வளோத்தையும் போட்டு தீட்டி இருப்பீர. எங்க கொண்டாங்க, நாங்க கொஞ்சம் வச்சு பார்க்கட்டும். சாச்சா அப்படியெல்லாம் போடல, அதை நீர் தெரிஞ்சவரு. இப்போ ஏன் அங்கிட்டதா வாங்குறீன்னு தெரியாதவளா இருக்கேனா, அதனால உங்களுக்கு குறைச்சி தான் போட்டிருக்கேன். இந்த பில்ல பார்த்தா நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குறைச்சி போட்டிருக்கேன்னு. மற்ற அலுவலுக்கு மாதிரி நான் உங்களுக்கு போடல போய். ஆமா கேட்டா இப்படிதான் சொல்லுவியாரு, நமக்கு தொழில் சுத்தமும் வாழ் சுத்தமும் ரொம்ப முக்கியம், அதனால நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் பண்ண முடியாது. அருமையா இருக்க, பார்த்து போலதான் இருக்கோ. அஞ்சு பவுனுக்கு இவ்வளோ பெரிய ஆரஞ்சு என்ன வேற எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். சரி சரி, எப்படினாலும் என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தானே வரோம். சரி சீக்கிரமா இதை பாக்ஸ்ல போட்டு தாங்க, எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கிடுவோம். எனக்கு அது நேரம் ஆகுது. ரமணி நீ மாட்டி அழகு பார்த்தது போதும், குடு அப்படி போட்டு தரட்டு நம்ம போவோம். உங்க அக்கா வேற வெளியே ஆர்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்குது. உங்க அக்காவை நைசா பொருளை பார்த்துட்டு இருந்து விட்டுட்டு வந்துட்டா, இல்லைனா நகை கடையில அது வந்துருந்தா அது எதையாவது பார்த்துட்டு நின்று நேரம் ஆக்கிடும்னு. ஆமாங்க, இதை பார்த்தனா அவ்வளவுதான், வயிற்றுச்சில்ல அது என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே வருவா. இது அங்கே அவளுக்கு போட்டு விடுவோம்ல, அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அங்க பாக்ஸ்ல வைக்க சொல்லுங்க. ஆ சரி சரி, அதெல்லாம் பண்ணி பக்கவா தந்துருவாரு. இந்த அங்கே பிடிங்க நல்லா வச்சு அழகா தாங்க சாமிகிட்ட வச்சு, இந்த மாதிரி நிறைய நகை வாங்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு தாங்க பார்ப்போம். ஆ கொண்டாங்க பேக் பண்ணி தாரு. என்ன அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கானுங்க. அட என்ன இவா இங்க உட்கார்ந்து தனியா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அடாடாடாடா, இந்த சார்மதி அக்காக்கு என்ன வாழ்க்கடா, நமக்கு தான் வச்சிருக்கே. ஏல உமா குந்தானி, என்னலா இங்க உட்கார்ந்து தனியா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. சரக்கு அடிக்காத சரக்கு. சரக்கு யாரு, உன் பிரியனா வாங்கிதானா? இல்லப்பா அது என்னதுலா, நல்லா தெரியாத மாதிரி கேப்பா. கொக்கா கோலா குடிச்சுக்கிட்டு இருக்கம்ல நீ வேற. ஓ கொக்கா கோலாவா? இவ்வளோ நேரம் வந்தவங்களுக்கெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்திருக்கேன், எவ்வளோ நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தரல. அதனால சரி, நம்மளும் வீட்டுக்கு இருந்தால் வந்தவையே தானே, நம்மளே எடுத்து குடிச்சு விடுவோன்னு எடுத்துட்டு வந்து இங்கே ஓரமாக உட்கார்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, ஏதோ குடிகாரன் ஓரமாக உட்கார்ந்து குவாட்டர் அடிக்க மாதிரி வந்து உட்கார்ந்துருந்தா வேற சரக்கு தான் அடிக்கணும்னு நினைக்க முடியும். நீ இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? ஆமாம், இந்த லட்சி கிச்சிலாம் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இன்னும் பாத்திரமா கழுவிட்டு அடக்குதுவே. ஆமாம், நாங்கள் கடைக்கு போனேன், பால் முடிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து வேற பால் இல்லைன்னவ அந்தால கடைக்கு போயிட்டு பாலெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். லட்சுமி மறுபடியும் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கு. ஏடா நம்மளும் எதுக்கு வந்தங்கிறதே மறந்து முழு சமையல்காரங்களாம் மாறிட்டோம்னு நினைக்கேன். இந்த லட்சுமி என்னன்னா வர போற அவ்வளோ வரைக்கும் காப்பி போட்டு கொடுக்கன்னு பாத்திரம் சுட்டி பனையெல்லாம் கழுவி போட்டு எடுத்து செஞ்சுட்டு அடக்கு. இந்த சரசு என்ன டம்ளர் புரைக்கிட்டு அலையுது அங்கங்கே, நம்ம எதுக்கு தான் இங்கே வந்தோம், சடங்குக்கு கெஸ்டாக தானே வந்தோம், அப்புறம் எதுக்கு விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு அடக்கியே. இங்கே நம்மளும் கெஸ்டாக வந்தே கெஸ்ட் மாதிரி நல்லா உட்காந்து ஜூஸ் ஜூஸ்ன்னு குடிச்சிட்டு தின்னுட்டு கிளம்பி போகலான்னு பார்த்தனா நீங்கள் போய் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சு எச்சலை பிறக்காமல் விட முடிய போல இருக்க. அடுத்த ரவுண்டு பிரியாணி போடுவாவ சடங்கு முடிஞ்சதும், அங்கேயும் போய் எச்சலை பிறக்கிட்டு நில்லுங்க, ஆளுக்கு ஒரு பெட்டியை திக்கிக்கிட்டு கொடுங்க கொடுங்க எச்சலையை கொடுங்கன்னு. சரி சரி உமா, ரொம்ப கொந்தளிக்காத, குடிச்சாதான் உண்மையெல்லாம் வெளியே வரும்னு சொல்லுவாங்க, நீ என்னமோ சரக்கு போட்ட மாதிரி உண்மையெல்லாம் இப்படி உளறியே. இல்லை அது உண்மையாகவே கூல்ட்ரிங்க்ஸ் தானே, இல்லை வேற எதுமா யாராவது சரக்கு மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்து தெரியாமல் குடிச்சிட்டியா? இந்தா வேணும்னா நீ கொஞ்சம் குடிச்சு பாரு. ஏம்மா எனக்கு வேண்டாமா, நீயே குடி. சரசு ஆ காப்பி போட்டீலக்கா? ஆமா சரசு, இந்தா இந்த காப்பி கொண்டு போய் அங்க வெளிய இருக்கையிலுக்கு குடு பாப்போ. ஆ சரி கொண்டாங்கக்கா. லட்சுமிக்கா ஆ ரெடி ஆயிட்டீல? ஆமா ரொம்ப தேங்க்ஸ்க்கா, வந்தையிலலாம் நல்லா அழகா உபசரிச்சு கவனிச்சுக்கிட்டே இல்லாம் ரொம்ப நன்றிக்கா. அதுல என்ன இருக்கு, நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் இந்த ஒத்தாசை கூட செய்யலன்னா எப்படி? இருந்தாலும் நன்றி சொல்ல வார்த்தை இல்லக்கா, எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டியே, நான் கொஞ்சம் வேலையா இருந்தாலும் நீங்க அழகா கவனிச்சுக்கிட்டியே, வந்தையெல்லாம் யாரு யாருன்னு கேட்காவ, நான் என் சொந்தக்காரவியன்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படியாக்கா சொன்னியே? ஆமா, எனக்கு ஒரு அக்கா இருந்தா இப்படிதானே என்னைய கவனிச்சுக்கிட்டு இருந்திருப்பாவ, நீங்க எவ்வளவு அழகா கவனிச்சுக்கிட்டு எவ்வளவு வரையும். சரிக்கா நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல கொடுங்க, நான் கொடுக்குறேன். நான் சரிக்கா. சார்மதி, சார்மதி. என்ன
எனக்கு போட துணிமணி எடுத்து வச்சியா? இங்க வர இருங்க. சரிக்கா நான் கொஞ்சம் இருங்க, நான் இந்த எங்க வீட்டுக்கார கூப்பிடுறாரு, என்னன்னு பாத்துட்டு வரேன். ஆ சரிக்கா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ சரிக்கா. எல்லாத்துக்கும் இந்த மனசுக்கு நான் தான் வரணும். சாரமதிக்க போயிட்டாவல? ஆமா இப்பதான் போனா, வேற வீட்டுக்காரர் கூப்பிட்டாவன்னு சொல்லிட்டு. என்னாச்சு செஞ்சிட்டு சரி நம்ம போய் இப்போ உரமா உட்கார்ந்து கிடலாம். இனிமேதான் சரமதிக்க வந்துட்டவல்ல, எந்த பாலெல்லாம் காய்ச்சி போட்டாச்சு, இனிமே அவைய பார்த்துக்கிடுவே. ஆமாம் வாங்க நம்மளும் போய் ஒரு உரமா நிற்போம். இந்த பிள்ளைகள் வெள்ளம் அங்கன்னு தான் நின்றுச்சுவேன். அதுவ கூட போய் நின்றுட்டு என் தலையை தண்ணி ஊற்றினாவன்னா பிள்ளைக்கு ஊற்றினவனா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்புவோம். ஐயே சரசு, என்னாலெல்லாம் சாப்பிட முடியாது. எனக்கு சாப்பிட்டேன்னா உடம்புக்கு ஒத்துக்கிடாது பத்துக்கு. அந்த மாதிரி தீட்டு வீட்டில் சாப்பிட்டா எனக்கு இப்பயே தலைச்சுத்து தலைவலி ஒரு மாதிரி கிருக்குன்னு வராப்புல இருக்கு. நானே இப்ப பெரிய பொண்ணு கார்ல தான் போய் படுத்துக்கிடலாமான்னு இருக்கேன். நீங்களே சாப்பிட்டுட்டு பொறுமையெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமான்னு தான் இருக்கேன். வேற வரலனாலும் அது தப்பா இருக்குமெண்டு தான் நானே வந்தேன். எனக்கு நல்லா முடிய மாட்டேங்க பத்துக்க. இங்க வேற பச்சை தண்ணி குடிச்சாலும் எனக்கு வேற முடியாது. ஒரே வாந்தியா வரும். நானால போய் கார்ல உட்கார்ந்து கிடையேன். நீங்களே பார்த்து பொறுமையா வரையலாடே. பிள்ளைகளையும் பத்திரமா கூட்டுட்டு வந்துரு, நான் கார்ல இருக்கேன். எனக்கு இப்பயவே கார்ல உட்கார புரியல. ஆமா சரசு நல்லா முடிய மாட்டேங்க பத்துக்க. நானே வேற என்ன பண்ணன்னு தான் செஞ்சுக்கிட்டு நின்னேன். ஒரு தம்ளர் காப்பி கூட குடிக்க கூடாது, இல்லாட்டி ஒரு காப்பியாவது போட்டு குடிங்க. இங்க பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது, குடிச்சா எனக்கு ஒரு மாதிரியா வந்துடும். ஒரு 40வது கழிக்கணும் பத்துக்க. சரிக்கா அப்ப என்ன கொஞ்ச நேரம் அங்கே பத்திராளி அக்கா கூட வந்து உட்காருங்க. அதுக்கப்புறமா தலைக்கு தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் சாப்பிட்ற நேரத்துல வேணா போய் எங்க கார்ல உட்காருங்க. சரி பாக்கேன், முடிகிற வரைக்கும் உட்காரியேன். ரொம்ப முடியலன்னா போய் நான் கார்ல படுத்துக்கிட்டேன்னு அப்புறம் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டு பெரிய பொண்ணுட்டையும் சொல்லி கூப்பிட்டு வா. ஆமா அந்த பெரிய பொண்ணு எந்த அளவு போய் தொலைஞ்சானு தெரியலையே. அவளுங்கனங்கனையாவது தான் சுத்திக்கிட்டு இருப்பா. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தூக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அலைஞ்சால. ஆமா அவ்வளோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ரேக்கோட தூக்கிட்டு எங்கேயாவது போய் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருப்பாள்வளா இருக்கும். வாங்கக்க போய் பார்ப்போம். ஆ வா வா. எப்ப எல்லாம் அங்க பாருங்க பா, சர்க்கஸ் கோமாளிங்க வராங்க. சிங்கம் போல் பெண்கள் பார்த்தே எனக்கு சிறிகள் கூடி இருக்கு. ஏதோ மனசுக்குள்ள பெரிய ரம்மோன்னு நினைப்பு அவ்வளவு இருக்கும். அம்மா இப்ப யார சொன்ன அப்படி? நான் யாரையோ சொன்னேன், உங்களை ஒண்ணும் சொல்லலையே. நீங்க பாட்டுக்கு போக வேண்டியது தானே. இல்ல என்னையத்தான் ரம்மோன்னு சொல்லி நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்து அதான் கேட்டேன். ஆமா ஆமா நீங்களும் ரம்ம மாதிரி தான் இருக்கீங்க. எங்க காலேஜ்ல கூட எல்லாரும் என்னைய ரொம்ப ஸ்டைலா இருக்கேன், ரம்மோ மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. காலேஜ்ல கூட அவ்வளவு பிள்ளைகள் என்னைய சுத்தி சுத்தி வரும் ரம்மோ ரம்மோன்னு. ஐயய்யே நான் சொல்றது நீங்க சொல்ற ரம்மோ இல்ல. அப்புறம் சிவகார்த்தியன் படம் ரம்மோ இருக்குல்ல, அதுல பொம்பளை வேஷத்தை களைச்சப்புறம் சிவகார்த்தியன் எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி கேவலமா இருக்கீ. அததான் சொன்னேன். என்னது கேவலமா இருக்கனா? கேவலப்படுத்தியால இதெல்லாம் உனக்கு தேவையா மச்சான்? ச்சே இவ்வளவு நேரம் மேக்கப் போட்டதெல்லாம் வேஸ்டா போச்சே. வரல அவங்களாம் எங்க கெஸ்ட், நீங்களாம் எங்க ஃபேமிலி. அதனால ஃபேமிலில அப்படி ஓரமா நிக்க கூடாது, வந்து எல்லாத்துலயும் கலந்துக்கணும். டாடாடாடா இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் சூரிய வம்சம் மியூசிக்கே போடலாமே. நா 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 நா. ஏய் சோனி எல்லாத்தையும் கிண்டல் பண்ணாத, உண்மையா தான் சொல்றேன். அப்பனா நாங்களும் உங்க ஃபேமிலியா? ஆமா. சும்மா சென்டிமென்ட் புளியாதீங்க, சும்மா பேச்சுக்கு தானே சொல்றியே. ஃபேமிலினா நாங்களும் உங்க தங்கச்சியா? எல்லாருக்கும் அடைக்கியான பயில, அங்க என்ன கடலை போட்டுக்கிட்டு இருக்க, அங்க வா. அங்க சாப்பாட்டு வேலை எவ்வளவு கிடக்க அதை பார்க்காம இங்க வந்து நிற்கான். இங்க வாழ கேன பயில.
எல்லாம் நம்ம நேரம். பிரதர் நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, கரெக்டா நீங்க உங்க மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்கவும் அவருக்கு எனப்பையன்னு சொன்னதான் சிங்க் ஆயிருச்சு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. போதும் போதும், யாரும் இதுக்கு வழக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வழக்கம் கொடுக்குறேன்னு மறுபடியும் என்னைய டேமேஜ் பண்ணுவீங்க, அதனால அப்படியே விட்டுருங்க. என்ன நம்ம நீங்க தட்டுலாம் உள்ள கொண்டு போகணும்ல? ஆமாங்க. அதான் எப்படி கொண்டு போறான்னு கேட்கேன். அதான் சொந்தக்காரங்களும் உள்ள இருப்பாங்களா, அவங்கள கரண்ட்டை போன பண்ணி சொல்லி வர சொல்லுங்க. 11 தட்டையும் ஆளுக்கு ஒருத்தர் கையில கொடுத்து நம்ம கொண்டு போய் நகை தட்டு நான் வச்சுக்கிடுங்க, சேலை தட்டு மாலை தட்டு நீங்க வச்சுக்கிடுங்க, வேற பல தட்டெல்லாம் வந்துகிட்ட கையில கொடுத்து அவி எல்லாம் கொண்டு வந்து அங்கே உள்ள கொண்டு வைக்க சொல்லிடுவோம் சடங்கு பொண்ணு பக்கத்துல. அதுக்கப்புறமா கூட்டிட்டு போய் தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க, ஊத்திட்டு அந்த துணியை மாத்திட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு ஸ்டேஜ்ல உட்கார வைப்போம். ஆமா, அப்பதே வேற குச்சிக்குள்ள உட்கார்த்ததுக்கே தாய் மாமா தேடி போக போல இருக்கு. அப்புறம் எனக்கு போன் அடிச்சாவ, நான் போனதான் கூப்பிட்டு உட்கார வச்சாவே அப்படின்னு நீங்க மாமியாருன்னு சொல்லி சொன்னாதான் வச்சு. அதனால இப்ப நம்ம சீக்கிரமா போனாதான் தண்ணி ஊத்துவ நேரத்திலே இருட்டாக போகுதுல்ல. ஆமா ஆமா, சரணுக்கு ஒரு போன் அடிங்க, அவனை கூப்பிட்டு அங்க யாரெல்லாம் இருக்கா நம்ம சொக்கார கூப்பிட்டு அவ்வளவுதான் தட்டு எடுக்கிறதுக்கு. ஆமா, அவனுக்கு முதல்ல போன் அடிச்சு வர சொல்லுங்க. நானும் அந்த கம்பு பையில இருக்க துணியா ஒரு தட்டுல எடுத்துட்டு வரலாம்னு இருக்கேன். நீ அதை கம்பு பையில அப்படியே கொடுத்துரு. நீ எங்க கூட ஒரு தட்டை தூக்கு, வேற வருஷ தட்டை யாரு தூக்குவா, வேற நம்ம ஆளுவெல்லாம் இருக்கணும்ல. ஆமா, நீங்க ஒரு பூத்தட்டி ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டு சரி. அப்போ இந்த நான் சரணுக்கு போன் பண்ணியே, அவன் வரட்டும் வந்தப்பறம் சேர்ந்தப்பல போவோம். பாலக்குழையெல்லாம் அங்க வைக்க சொன்னே வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏ பிள்ளைகள் வேலை எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாத்தே. என்னடா சடங்குட்டுக்காரையெல்லாம் இங்க நிக்கியே? இல்ல காசுமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, இல்ல சரணு, உங்க அப்பா அம்மா தானே முன்னாடி நிக்கணும், அவியல் போய் யாரையும் காணுமே என்ன, இதான் சண்டை எங்க. ஐயக்கா இல்ல இல்ல, அவியெல்லாம் கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்குன்னு போய் வாங்க போயிருந்தாவ, இந்தா இனிமே வந்துருவாங்க. அப்படியா? உங்க அம்மா அப்பாவையும் காணணும்னா எதுவும் சண்டை கிண்ட போல இருக்கு, கோச்சிக்கிட்டு பேட்டாவ போலன்னு நினைச்சேன். ஐயா அப்படிலாம் இல்லக்கா. என்ன போன் வைப்ரேட் ஆகுது, போன் வருது போலயே. அக்கா நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு போன் வருது, இந்த பேசிட்டு வந்துடுறேன். ஆ சரி போ போ. யா இப்ப நமக்கு போன் பண்றான்னு தெரியலையே. சரி நீங்களாம் பேசிட்டு இருங்க, நானும் இப்ப வந்துடுறேன். இல்ல என்ன, நாங்கள் போய் வந்தது ஓடியா, பொம்பளை பிள்ளைகிட்ட தான் பேசுவியா, என்கிட்ட எல்லாம் பேச முடியா? ஐயோ அக்கா அப்படிலாம் இல்ல, சும்மாதான் நான் ஒத்தையிலுங்கன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் போறேன். வீட்டுக்குள்ளதான் இருந்தோம். இந்த வீடே காடு கிணங்க பெரிய இடமா தானே இருக்கு, தேடி அலைய முடியல. இவ்வளவு நேரம் தேடி இப்பதான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கு. ஆமாடா, நாங்க இவ்வளவு நேரம் அடுப்பாங்கரையிலதான் கிடந்து அவ்வளவுக்கும் காப்பி போட்டு கொடுத்துட்டு இடந்தோம். அதுக்கப்புறமா உங்களோட தேடி தேடி அலைஞ்சு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். நானே உங்களோட ரெண்டு பேரையும் தேடிட்டு இப்பதான் இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு உங்களை வந்து பேசிட்டு இருக்கேன். சஞ்சய், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலைல? அப்பா போன் பண்ணாவ, அங்க வாசல்ல தட்டெல்லாம் எடுக்கணுமா, அந்த தாம்பளை தட்டு தூக்குறதுக்கு வீட்டுல இருக்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாவே. ஏதோ 11 தட்டு இருக்குதா, அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வைக்கணுமா, அதுக்கு அவ்வளோரையும் கூட்டிட்டு போவோம் வா. 11 தட்டு தூக்க ஆளு தானே, நான் இங்க நிக்காவல வீலெல்லாம் கூட்டு போவோம். இவங்களையா, இவங்கள கூட்டிட்டு போனா எங்க அம்மா ஏதாவது சத்தம் போட போறாங்க. ஏய் இப்பதானடா இவங்களெல்லாம் ஃபேமிலி இன்னும், உங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க. இவங்கள கூட்டிட்டு போனா இவங்களாம் யாருன்னு கேட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு வேற கஷ்டமாயிரும்ல, அதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வா கூப்பிடு, இவங்க வரட்டும். சரி வா கூப்பிட்டு பார்ப்போம். அக்கா என்னப்பா தம்பி? இல்லக்கா, அத்தை மாமா வந்துட்டாங்களாம், தட்டு வரிசை கொண்டு வர்றதுக்கு உள்ள சொந்தக்காரங்க இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. நீங்க கொஞ்சம் தட்டு வரிசை எடுக்க வரீங்களா? நாங்க வரோம். நாங்க வரோம்னு பறக்காதீங்களா? தட்டு வரிசைலாம் அவங்கவுங்க சொந்தக்காரங்க தான் தூக்கணும், நம்மளாம் தூக்கப்படாது, சும்மா இருங்க. ஆமா வரியா, தட்டு வரிசைலாம் தூக்கணும்னா எல்லாரும் தூக்கப்படாது, அவங்கவுங்க சொந்தக்காரங்க தான் தூக்கிட்டு போவாங்க. நாங்க சும்மா இங்க விருந்துக்கு வந்தையல்ல. அக்கா உங்க பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அனுப்புங்களா. என்னாச்சிக்கா? இல்ல எங்க மைனி தட்டு வரிசை கொண்டு வந்திருக்காவ, எடுக்கிறதுக்கு ஆள் வேணும்னாவ, அதான் உங்க வீட்டுல நாலு பொட்ட பிள்ளைகள் இருக்குல்ல, உங்க பிள்ளைல அதை கொஞ்சம் அனுப்புங்கன்னு சொல்றேன். அதான் நானும் கூப்பிட்டு இருந்தேன், ஆண்டி தான் விட மாட்டேங்கிறாங்க, யாரையும் அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா, இது சொந்தக்காரங்க வேற அவங்க எடுத்துட்டு வேற சீர் வருஷம் தட்டை எடுக்க விருப்பப்படுவாங்கல்ல, வேற எங்க வீட்டு பிள்ளைகளோ நாங்களோ தூக்கணும்னா ஏதாவது சண்டை சச்சரவு வந்துடப்படாதுல்ல, வந்த இடத்துல அதான் நாங்க வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் பயலுக்கு புரியுற மாதிரி.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க மைனி அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாவ. நீங்க பிள்ளைல அனுப்புங்க. உமா உமா பெரிய பிள்ளை நீங்களும் வாங்க. பெரிய அளவுக்கு வர விருப்பம்லாம் இருக்கட்டும், நீங்களும் வாங்க. ஆ சரி, அப்ப நாங்க வரோம். நீங்க அனுப்புங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ சரி, எம்மா அப்ப பிள்ளைகளோட ஏற போயிட்டு வாங்க. ஆமா குமரி, நீ என்ன போ? ஆ சரி மா. ஏலா குமரி, என்னாச்சு? உங்க அம்மையும் அப்பனும் வந்துட்டாவளா? போ, இந்த தட்டு வரிசை என்னமோ வச்சிருக்காவளா, அதை தூக்கிறதுக்கு போடி முன்னாடி போய் நில்லு. ஆ சரியாச்சே, வந்துட்டாவளா? ஆமா ஆமா வந்துட்டாவளாம். போ, தட்டு வரிசை தூக்கிறதுக்கு ஆள் வேணுமா? போய் தட்டு வரிசையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வைங்க. வச்சுட்டு இவளுக்கு தண்ணி ஊத்த எடுத்து உங்க அம்மையை கூப்பிடு. ஆ சரியாச்சே. இப்ப சரண்யா ஐயர் என்ன வார என்ன? ஆ சரி. அம்மா ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிட்றியா? ஆச்சு, எனக்கு எதுவும் வேண்டாம் ஆச்சு, சும்மா இருங்க. சரி சரி, வேண்டாம்னா அந்த போனை முதத்துக்கு ஓர வை. வர்ற நேரம் பூரா அந்த போனை தான் போட்டு நோண்டிட்டே டக்கா. போட்டுக்கிட்டு தாய்மாமையும் போனாதானே நல்லா இருக்கும். இந்த மனுஷன்ட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், இதை இப்போ செய்யாண்டா, அப்புறம் பார்த்துக்கிடலாம், இப்போ வீட்டில் தானே செய்யாவ, பொறுமையாக இருங்கன்னு அந்த மனுஷன் கேட்கவே முடியாரு. இதை மேலதளத்தோட நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு செஞ்சால் என்ன அழகாக இருக்கும், அதுதான் மரியாதை. இப்போ இது யாருக்கு தெரிய போகுது, இவர் அஞ்சு பொண்ணுக்கு நகை போட்டான்னு? இது மாதிரி ரமணி, நான் போடிய நகை எல்லாம் தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லாருக்கும் நான் என் தங்கச்சி பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முறையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நீ கொஞ்சம் நேரம் ஒம்பாட்டுக்கு இரு. நான் என்ன சொன்னாலும் என் வாயடைக்கிறதுலே இருங்க நீங்கள். இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம கடன் எடுத்து இதை செஞ்சிருக்கணும் முதல் மனசில் நினச்சி பாருங்க. உனக்கு ஒரே மாசத்துல அவ்வளவு திருப்பி தருவேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. உள்ள கூட போனா சரண் என்னன்னா, தாம்பள தட்டெல்லாம் வித்தியாசமா செஞ்சிருக்கே, மஞ்சள் நீராட்டு வளாவா இது? ஆமா, இதையும் தட்டு வரிசையில சேர்த்திருக்கு பாரு, நல்லாதான் இருக்கு. இது எங்க கொண்டு வைப்பவே? இதெல்லாம் என்ட்ரன்ஸ்ல வைப்பவக்கு. அதெல்லாம் எதுக்கு நீங்க இப்ப வாங்கினீங்க? பொண்ணுக்கு தட்டு வரிசை தட்டு வைக்காம இது என்னத்துக்கு? நல்லா கேள்வி இவர்கிட்ட, வேண்டாத வீண் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தையும் சொன்னான், இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும், நீ சீர் வரிசையில் சேர்த்து இதையும் கொண்டு போகணும்னு சொல்லி. இன்னும் பொம்மை தட்டுகள்லாம் நிறைய இருக்கு, என் ஆள் வரட்டும் வந்து எடுத்துக்கொண்டு வச்சப்பறம் பாரு என்ன அழகா இருக்குன்னு. இங்க தங்கச்சி மோ உட்காந்து செப்பு ஜாமான் எடுத்து விளாடுறாங்க, இதை வச்சு பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பான் சடங்கானவா. அவள் என்ன சின்ன குழந்தையா, காலேஜுக்கு போற வயசாயாச்சு, காலேஜ் போக வேண்டியோ, இப்பதான் பெரிய மனுஷி ஆயிருக்கு, அவளுக்கு செப்பு ஜாமான் வாங்கி கொடுங்க. வெறுப்பிட்டாத அமைதியா இரு. என்னாச்சு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும்? உங்களுக்கு சண்டை போட நேரம் காலம் இல்லையாக்கும். ஐயா சண்டைலாம் போடல ஒண்ணும் இல்ல. ஆமா ஆளு இல்லங்க, வரவ வரவ மாமா. வாங்கண்ணே வாங்க மைனி. ஆ வர வர. எம்மா நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு தட்டு கொடு. ஆ வா வா, அங்க காருக்குள்ள தட்டு இருக்கு பாரு, எடுத்துட்டு வா. காருக்குள்ளயா? ஆ சரி. இல்ல சரண் போ, ஒவ்வொருத்தருக்கா எடுத்து கொடு தட்டை. ஆ சரிமா. உங்களுக்காக தான் மைனி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோரும் ஐயா, அப்படியா? நாங்களும் கொஞ்சம் சாமான் வாங்க நேராயிட்டு பத்துக்க. சரி சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம ராத்திரி தானே தண்ணி ஊத்துவோம், அதனால ராத்திரிக்கு மேல எந்த நேரம் தண்ணி ஊத்துனாலும் அது நல்ல நேரம் தான், பாத்துக்கிடலாம். இது என்னது கவரிங் செட்டா? நல்லா இருக்க. கவரிங் செட்டுக்கு என்னத்துக்கு இப்படி சோ காட்டி வச்சிருக்கீ? இங்கதான் பொண்ணு கத்தையோ, அப்ப தங்கத்துல தான் வாங்கிருப்பியே நினைக்கேன். தங்கமா என்ன கவரிங்கா? அம்மா இத பார்த்தா கவரிங் மதியமா இருக்கு. நான் 3.5 லட்சம் கொடுத்து தங்கத்துல நகை வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ என்னன்னா இதை கவரிங்கா? எவ்வளவு கொழுப்பு இருக்கணுமா உனக்கு? உன்னையெல்லாம் யார் முதல் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது? மைனி மைனி, அவங்க ஏதோ தெரியாம விளையாட்டுக்கு அப்படி கேட்டிருப்பாங்க. விடுங்க மைனி, சீரியஸ் எடுத்துக்கிடாதீங்க. நான் தான் மைனி அவங்கள சடங்கு வர சொன்னேன், இதுக்கு தான் தராதரம் பார்த்து கூப்பிடணுங்க. இது ஐயா கோச்சுக்கிட்டீங்களோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். யாராவது கவரிங் எப்படி ஷோ காட்டுவாங்களா? தங்கத்தை தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரியும். சரி சாருக்கா மைனி ஆச்சு, சும்மா உங்ககிட்ட விளையாடுனேன், நீங்க கோச்சுக்கிட்டீங்களோ. உறவமா இங்க பாருங்க, ரொம்ப மினுக்காதீங்க, தாம்பளம் தட்டு எடுக்க ஆள் வேணும்னு அவன், அதனாலதான் வந்தோம். மைனி மைனி கோபப்படாதீங்க மைனி, நான் தான் வீலெல்லாம் கூப்பிட்டேன். ஐ இந்த பொம்மை அழகா இருக்கு, இந்த பொம்மையை தான் நான் வைப்பேன். ரீபனுக்கா வாங்க, இந்த தட்டு எடுத்துக்கோங்க. ரீபனு உமா, நீங்க போங்கம்மா, போய் தட்டு வாங்கிக்கிடுங்க. நீங்க மைனி பேசுனதுல எதாவது மனசுல வச்சுக்கிடாதீங்க, அவங்க கொஞ்சம் எதுனாலும் தட்டு தட்டு பேசிடுவாங்க, மனசுல ஒண்ணும் வச்சுக்கிட மாட்டாங்க. என்ன வருத்தப்படாதீங்க. ஆ சரிக்கோ, உங்களுக்காக தான் உங்க மைனியை விடுறோம், பாத்துக்கிடுங்க. நீங்க போய் தட்டை வாங்கிக்கோங்கம்மா, நான் சொல்றேன்ல. ம் சரிண்ணே, வாவும்மா போவோம். இந்த நேரத்துல எப்படி பேசணும்னு இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. இங்கே சோனி இளங்க வாங்க, இங்க தட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஆ சரி. உள்ள போனே, போய் மருமகிட்ட கொண்டு போய் வை. ஆ சரி. வாங்க மாமா. வாங்க வாங்க, எவ்வளவு நேரம் தான் உங்களுக்கு வெயிட் பண்றது? நினைச்சுக்கிடுங்கம்மா, வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு, பொருள் எல்லாம் வாங்க. சரி சரி, சீக்கிரம் மருமகளை கூட்டிட்டு போய் தண்ணி ஊத்துங்க. 6:30 to 7:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு, அந்த நேரத்துக்குள்ள தண்ணி ஊத்தி ஆகணும். ஆ சரிம்மா, ஊத்திடலாம் ஊத்திடலாம். எல்லாரும் வந்தையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காவ, அத்தை மாமா எங்க காணும், தாய் மாமனை காணும் காணும்னு தெரியாவே. ஐயா அப்படியா? சரி ஒவ்வொருத்தரா வச்சுட்டு வெளியே வாங்க, அப்பதான் வெளியே இருக்கையே தட்டு கொண்டு வந்து உள்ள வைக்க முடியும். ஆமா நகை பத்திரம், நகை இப்ப போடுவோமா இல்ல அப்புறம் போடுவோமா? நகையெல்லாம் தண்ணி ஊத்தி முடிச்சுட்டு துணிமணி மாத்தி விடுவீல்ல, அப்ப நகையை போட்டு கூட்டுவாங்க. ஆ சரி. மருமகளே வாங்கிக்க. ஏமா அப்போ எந்திரிச்சு வாங்கு. ஆ சரியாச்சு.